சொன்ன உடனே
மூணு படி அரிசி போட்டு மூணு மூணு தோசை தாவா மூணு படி அரிசி போட்டு மூணு தோசை தாவா நான் மாமேர் கால பெருசு ஏய் உன் மாமேர் வாங்கி தோசை கொடுத்து தோசை கால பெருசு ஆமா நல்லா 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 தேய்க்கிறீங்களா இல்லையா தேய்க்கிறீங்களா தேய்க்கிறீங்களா மகாராஜா நல்லா நாயத்தை கேளுங்க நான் நாய்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு அடி கண்ட கண்ட பொறம கஷ்டப்பட்டு அடி வாங்கி கால பஞ்சத்துமே பொன்னாடி கொடுக்குன்னு எனக்கு ஒரு தோசை வைக்கலாம் அவன் ரெண்டு தோசை வச்சுக்கிறான் தொட்டது மூணு தோசை எனக்கு ஒன்னா அவனுக்கு ரெண்டா ஏண்டி உனக்கு மாட்டேன் ரெண்டுன்னு கேட்டேன் நீ கேட்ட அவன் சொல்றா நான் அச்சி ஊற வச்சேன் மாவு ருப்புனேன் விறகு வெட்டி இருந்தேன் தோசை சுட்டேன் நானும் கஷ்டப்பட்டேன் உன்னோட எனக்கு கஷ்டம் அதிகம் அதிகம் எனக்கு ரெண்டு உனக்கு ஒன்னு சொன்னாங்க அப்படின்னா சரியான சண்டை எனக்கு என் பொண்ணாடிக்கு ராய்க்கெல்லாம் சண்டை தோசை வியாபாரம் என்ன போட்டி காலையில யாரு முதல்ல எழுதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு தோசை போட்டி வச்சிட்டோம் நடுவில் தோசை வச்சிட்டோம் நான் இப்படி தூங்குறேன் என் பொண்டாடி அப்படி தூங்குறேன் நல்லா தூங்கிட்டு மகாராஜா இன்னும் வரலையே சந்தேகம் எழுந்து வாடா வேலைக்கு போனோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவன் கூப்பிடுறதுனால காலு கேக்குது முதல்ல எழுந்தா போயிருமே அமைதியா அமைதியாங்க முதல்ல எழுந்தா ஒரு தோசை ஒரு தோசையா போயிடும் கழுவு தட்டுறாங்க எழுந்துக்கல முதல்ல எழுந்தா ஒரு தோசையிடும் இவன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க நாங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கவே இல்ல பக்கத்து வீட்டு அகத்துல விசாரிச்சாங்க என்னாச்சு வீடு வேற கூட்டு போல நேத்து நல்லா தானே தாங்க வீடு வேற கூட்டு போல உள் தாப்பால் போட்டு வச்சு ஆம்பியா முன்னாடி மூச்சு பேச்ச இல்லையே அப்படின்னு பக்கத்து வீட்டு அகத்துல கேட்டாங்க பாரு அவங்க ஆம்பியா முன்னாடி ராத்திரி எல்லாம் சண்டை சொன்னாங்க மகாராஜா ஓட்ட பிச்சுட்டாங்க உள்ள பார்த்தா நானும் என் பொண்ணாடி தூயிலுக்குறான் தூயில் இருக்க அவன் செத்துட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க முடிவு பண்ணிட்டாங்க எங்க ரெண்டு பேரும் வெளியே போட்டாங்க சொந்தக்காரர்களும் சொல்லிட்டாங்க மலைக்காரனும் வந்துட்டான் அடி பொழக்கிறான்
நாங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன இப்படி பண்றீங்க? பாரு மாலை வச்சிட்டாங்க. போயிட்டாங்க மகாராஜா. பொழக்கம் போயிருப்போம். போய் எட்டு மணி வச்சாங்க. எங்க அரிச்சந்திரன் போயிலாண்ட முன்னேத்த முன்னாடி பின்னத்த முன்னாடி காலி எத்தனை வச்சுட்டாங்க அரிச்சந்திர போயில எப்போ என் பங்காளிக்குள் ஒரே சண்டை எல்லாருமே சண்டை போடுறோம் இவங்க ரெண்டு பேரும் கொத்தத்தா இருக்கிட்டா சரியான சண்டை கொத்தத்தா இருக்கிட்டா மகாராஜா ஒரு வழியா முடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல போனா மகாராஜா பரகு மலை வச்சுட்டாங்க பரட்டி எல்லாம் அடிக்கிட்டாங்க ஏப்பா பங்காளிகளே கடிச்சா மூஞ்சி பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல போறாங்க சொல்றாங்க ஏய் பாங்களே எங்களை ஏடா கொல் தெரியுமா நாம உயிரோட தான் மகாராஜா எல்லாம் மூடிட்டாங்க நெருப்பு வச்சுட்டாங்க மகாராஜா எல்லாம் போயிட்டாங்க பந்தக்கார பந்தக்கார பங்காளி உத்தார் உறவினர் எல்லாம் போயிட்டாங்க நெருப்பு வச்சுட்டாங்க எங்களை கொல்றதுக்கு மூணே பேர் இருக்கிறாங்க ஒரு தலாரி ரெண்டு வெட்டியா ஒரு தலாரி ரெண்டு வெட்டியா ரெண்டு வெட்டியா எங்களை கொல்த்தி பூணும் அப்படி அவங்க மூணு பேர் மட்டங்கிறாங்க எப்பா தீ திக திக திகான்னு புச்சிக்கிச்சு எங்க பொண்டாட்டி பக்கம் புச்சிக்கிறது நெருப்பு அவ பக்கம் நல்லா புச்சிங்க வந்தான் ஒரு பக்கம் தான் வரும் என் பொண்டாட்டி பக்கம் புச்சிக்கிறீங்க என் பொண்ணாடிக்கிறா பொருள் காடி மூண்டாமா கண்ணு மூடிக்க தரக்கா தரலாம் பொண்ணாடிக்கிறாவே அவளுக்கு மூடி தூத்து வரைக்கும் மகாராஜா அவ பக்கம் நெருப்புச்சிக்கிட்டே அந்த முடியில பச்சை போகுது அண்ணன் தாங்க முடியல அவளால அப்படியே சுத்த சுத்தான வந்து பாரு ஐயோ எனக்கு ஒண்ணு நான் இந்த பக்கம் பார்த்து பாரு ஐயோ ரெண்டு எப்பா எங்க குழந்தத்துக்கு மூடி போயிருந்தாங்களே மகாராஜா அந்த மூணு தோசை நாய் துணுங்குது இவ்வளவு நேரம் சொன்னேன் உண்மைச்சியா நல்லா குஸ்கா போட்டாங்க சாப்பாடு கறி வச்சாங்க நல்லா சாப்பிட்டாங்க பார்த்துட்டு அந்த வீட்டு அந்த தூங்கிருந்துங்க காணவ விவசாய குடும்பம் ஒரு குழந்தை அவளுக்கு மேல பாலம் வரல நீங்க 104 தள்ளிவிட்டார் சனி யாருக்கு சனி உனக்குதான் சனி
தெரியுமா சொல்லுங்க நூத்தி நான்கு பேர் ஆமா